ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்ச் பாக்ஸ் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சுவிட்சு அண்ட் சாக்கெட் எடுத்துங்க. பார்த்தீங்கன்னாக்கா 3 pin சாக்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் எர்த்து நியூட்ரல் பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்புட்டு மேலே வந்து அவுட்புட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, சுவிட்ச் பாக்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வைத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போது சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்டை வந்து நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்கெட்டு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சுவிட்சு, அதுக்கப்புறம் சாக்கெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இதுக்கு கனெக்ஷன் பண்ணோம். இப்போது சுவிட்சுடைய ஸ்க்ரூ, சாக்கெட்டுடைய ஸ்க்ரூலாம் லூஸ் பண்ணிக்கங்க நல்லா. எல்லாத்தையும் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு ஒயர் எடுத்துங்க. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம சுவிட்சிலேருந்து பேஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுவிட்சுடைய அவுட்புட்டில் இருந்து சாக்கெட்டுடைய பேஸுக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சுடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு எண்டை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்கெட்டுடைய பேஸில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம நியூட்ரல் எர்த்து கனெக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னாக்கா 3 wire, பேஸு, நியூட்ரல், எர்த்து, 3 wire இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எர்த்தை நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணணும். நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸு. இது வந்து சுவிட்சுடைய இன்புட்டுக்கு கனெக்ட் பண்ணுறேங்க. சுவிட்சுடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எர்த் ஒயரு. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் இருக்கிற எர்த்தில் வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. இப்போது 3 wire வந்து நல்லா கனெக்ட் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுவிட்ச் பாக்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துங்க. சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயரை வந்து இன்சைடு விட்டு வெளியே எடுத்துங்க. மூணு ஒயரு நல்லா வெளியே எடுத்துங்க. நல்லா வெளியே எடுத்துட்டு சுவிட்ச் இன்ஸ் ஆகிட்டு நல்லா மேலே வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 screw எடுத்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நல்லா 2 screw வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, 2 screw வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 wire வந்து நம்ம ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதே டேப் அடிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேல் கவர் வந்து சுவிட்சு நேல் கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 wire வந்து ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ், நியூட்ரல், எர்த்து 3 wire இருக்கு. ப்ளக்கு இருக்கு. ஸோ ப்ளக்கை வந்து
மூணு ஒயரில் கனெக்ட் பண்ணுங்க. ப்ளக்குடைய ஸ்க்ரூ வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் ஒயரை கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எர்த்தை வந்து டாப்பில் இருக்கிற கனெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, எர்த்தும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கவரை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஸ்க்ரூலாம் நல்லா டைட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் எடுத்து க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போது ப்ளக்கையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது சுவிட்ச் பாக்ஸு. இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ப்ளக் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். டெஸ்ட்டு எடுத்துங்க. டெஸ்ட்டு எடுத்து செக் பண்ணுங்கள். இப்போ ஆன் பண்ணுங்கள். சப்ளை வருது, ஆஃப் ஆகுது. சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை வருது. இப்போது நம்ம லேம்ப் போட்டு செக் பண்ணிடலாம். ஏன்னா நியூட்ரல் வந்து கரெக்டாக கனெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னாக்கா நம்ம லேம்ப் போட்டு கனெக்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஆன் ஆகுது. ஓகே, இப்போது சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.